ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி குக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா டைமில் வீட்லேயே இருந்து போர் அடிச்சு சரி இந்த வெட்டியாக இருக்க டைமில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதோ சொல்கிறாங்களே அதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? சரி, முடிவு எடுத்துட்டோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் பேர்லேயே காம்படிஷன் இருக்குது. அதாவது லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க நிறைய புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்கள் கேள்விக்கான எல்லா பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. என்ன எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எவ்வளோ சேலரி, இந்த எக்ஸாம் எழுதுறதால நமக்கு என்ன யூஸ், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு பண்ண வேண்டியது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிளானிங். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ குரூப்ஸ் ஆஃப் சர்வீசஸ், போஸ்ட் அண்டர் ஈச் குரூப், அதாவது என்னென்ன குரூப்க்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி அண்ட் ஏஜ் லிமிட், எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சேலரி ஃபார் ஈச் சர்வீசஸ், அண்ட் ஃபைனலி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 3A, குரூப் 4 அண்ட் விஏஓ, இந்த ரெண்டுத்தையும் இப்போ மர்ஜ் பண்ணிட்டாங்க. குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, குரூப் 7B, குரூப் 8. இந்த வீடியோவில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து எந்தெந்த குரூப்புக்கு என்னென்ன போஸ்ட்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் 1, டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத், பர்சனல் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் டு கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாயி ஆஃபீஸர், டிவிஷனல் ஆஃபீஸர் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நெக்ஸ்ட் குரூப் 2ல இருக்க போஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியட் சர்வீஸ், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சோஷியல் டிஃபென்ஸ், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், உமன் வெல்ஃபேர் ஆஃபீஸர் சோஷியல் டிஃபென்ஸ், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் ரிகார்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ரிசப்ஷனிஸ்ட் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ் உதகமண்டலம், சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ், இண்டஸ்ட்ரியல் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஆடிட் விங் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட், சூப்பர்வைசர், சீனியர் கிளர்க், ஹெட் அக்கவுண்டன்ட், ஜூனியர் சூப்பரிண்டென்டென்ட் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ், அசிஸ்டன்ட் ஜெயிலர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 இன் டவுன் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் டிவிஏசி, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் விங் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அ லேபர், ஆடிட் அசிஸ்டன்ட் இன் அக்கவுண்ட்ஸ் பிரான்ச் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் குரூப் 2, அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது எல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். குரூப் 2A. குரூப் 4 அண்ட் விஏஓ போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைப்பிஸ்ட், ஸ்டீனோ டைப்பிஸ்ட், கிரேட் 3, ஃபீல்ட் சர்வேயர், டிராஃப்ட்மேன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி அண்ட் ஏஜ் லிமிட் அண்ட் சேலரியை பற்றி.
குரூப் ஒன் சேலரி ரேஞ்ச் 56,100 to 177,500. ஏஜ் லிமிட் அதர்ஸ்க்கு வந்து 21 to 32 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி காஸ்ட்க்கு 21 to 37 இயர்ஸ். குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. குரூப் டூ சேலரி ரேஞ்ச் 37,200 to 117,600. ஏஜ் லிமிட் அதர்ஸ் 18 to 30 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி மினிமம் ஏஜ் 18. குவாலிஃபிகேஷன் எனி. குரூப் டூ ஏ சேலரி ரேஞ்ச் 20,600 to 65,500. ஏஜ் லிமிட் அதர்ஸ் 18 to 30 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி மினிமம் ஏஜ் 18. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ சேலரி ரேஞ்ச் 19,500. குரூப் ஃபோரில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, டைப்பர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சேலரி வந்து அதிகம் கம்பேரிட்டிவ்லி. குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் இருந்தால் போதும். ஏஜ் லிமிட் விஏஓ வந்து அதர்ஸ்க்கு 21 to 30 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி 21 to 40 இயர்ஸ். குரூப் ஃபோர் அதர்ஸ் 18 to 30 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி 18 to 35 இயர்ஸ். இப்போ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். குரூப் ஒன் எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் 3 hours, 225 மார்க்ஸ் டோட்டலி, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து 150. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 3 hours, 75 மார்க்ஸ், நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் 50. ஸோ டோட்டலி 300 மார்க்ஸ் அண்ட் 200 க்வெஸ்சன்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஓசிக்கு வந்து 120 அண்ட் அதர் தென் ஓசிக்கு 90 மார்க்ஸ். நெக்ஸ்ட் குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இது 3 papers ஜென்ரல் ஸ்டடிஸ். இது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனுங்க. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் 250, டியூரேஷன் 3 hours, 255 மார்க்ஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி எம்பிசி எல்லாருக்கும், 340 ஃபார் அதர்ஸ். பேப்பர் டூ சேம் 250 மார்க்ஸ், 3 papersமே 250 மார்க்ஸ், 3 hours, டோட்டல் மார்க்ஸ் வந்து 850. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டுக்கு 120 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 1020 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஓசிக்கு 408 அண்ட் அதர் தென் ஓசிக்கு 306. குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸு 175 க்வெஷ்சன்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 மார்க்ஸ், மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 90 மார்க்ஸ், ஆப்டிடியூட் 25 க்வெஷ்சன்ஸ். ஸோ டோட்டலி 300 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் வந்து 90 மார்க்ஸ். குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். அது வந்து நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் 14, டோட்டல் மார்க்ஸ் வந்து 300. இதில் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் தாங்க இருக்கும். குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் 2 parts கேட்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90 மார்க்ஸ். ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் அதாவது குரூப் டூக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டு 40 மார்க்ஸ். ஸோ டோட்டலி மெயின்ஸில் 300 மார்க்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ 40 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து 340 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 102 out of 340. குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ பேட்டர்ன் இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன்ஸ். 3 subjects ஜென்ரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 75 க்வெஷ்சன்ஸ், மார்க்ஸ் வந்து 300, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90, டோட்டல் டியூரேஷன் 3 hours. ஆப்டிடியூட் டெஸ்ட் 25 க்வெஷ்சன்ஸ். ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100 க்வெஷ்சன்ஸ். ஸோ டோட்டலி 300 மார்க்ஸ் அண்ட் 200 க்வெஷ்சன்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90 அண்ட் டியூரேஷன் ஆஸ் யூஷுவல் 3 hours. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் FAQ-ஐ கிளிக் பண்ணால் உங்கள் குவரிஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே நியூ யூசர் ரெஜிஸ்டர்ட் யூசர் இருக்கும். நியூ யூசரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். தேங்க்யூ.